தற்சயமே ஒரு பரபரப்பு இருக்கே செல்ல இதில் வெடிகுண்டு மிரட்டல் சொல்லிட்டு கடந்த ரெண்டு மாசத்தில் ஒரு 26 மேலே இந்த மாதிரி இன்சிடன்சஸ் நடந்திருக்கு மேல் மூலியமா பொதுவான அதில் 26 19 பக்கமா ஒரு proton.me அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு மேல் அனுப்பிட்டு இருக்காங்க. லாங்குவேஜ்ல பார்க்கும்போது தெரியுது ஒரே ஆள் தான் மாதிரி தெரியுது, இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தெரியுது. புரோட்டான் பொறுத்தபடியே அந்த ஃபாரின் பேஸ்டு ஒரு இமெயில் சர்வீஸ் நம்ம உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் படி டீடைல்ஸ் கேட்டோம். அவங்க தரில டீடைல்ஸ் அவங்க கொடுக்கல நமக்கு. அப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மைத்தி அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இந்த proton.me அவங்க டீடைல்ஸ் கொடுக்கலையான்னா நம்ம பொறுத்தபடியே இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் இந்தியாவில் பேன் பண்ணோம். அதை ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு ஏத்தாப்பே புரோட்டானுக்கு அவங்க கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு தேதி இல்லை, கடந்த ஒரு 3-4 நாள்ல இருந்து புரோட்டான் இப்போ டீடைல்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. டீடைல்ஸ் இவங்க பார்த்துட்டு திரும்பி இதை எக்ஸாமின் பண்ண போறாங்க. அது பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க நேத்தோரு. ஆமா, ஸோ விசாரணைப்படி வந்துடும். மீதி எல்லாம் அவுட்லுக்ல வந்திருக்கு. ஒரு 6 வந்த இமெயில்னா அது மெயில் டு டார்ல வந்திருக்கு. அதை அவங்க கேட்டிருக்காங்க. சில விஷயத்தில் அதனால் ஒரு விபிஎன் யூஸ் பண்றாங்க. விபிஎன் போன ஒரு வருஷத்துக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படிய இந்தியால பயன்படுத்தானா அவங்க அந்த ஐபி அட்ரஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணும். முதல்ல விபிஎன் யூஸ் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் மாஸ்க் ஆயிடுவோம், உங்களுக்கு இங்கிருந்து ஆஸ்திரேலியா காட்டுவதை காட்டுவோம். பட் இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தானா அவங்க கொடுத்தாகணும். எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கோஆபரேட் பண்ணலையானா அவங்களுக்கு இந்தியாவில ஆபரேட் பண்ண அனுமதி கிடையாது. ஸோ இவங்க திரும்பி விபிஎன் செல்ல சிட்டி பொறுத்தபடி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எழுதியிருக்காங்க. ஆனால் பொதுவான ஒரு நம்ம பத்திரிகையாளர் நீங்க இருக்கீங்களா ஒரு விஷயம் பேச நினைக்கிறேன். சொல்லிட்டு வெடுகுண்டு வச்சுட்டு இந்த மாதிரி விழிச்சதுக்கு வாய்ப்பு கம்மி. இது ஒரு மிஸ்டீக் தான். இதை நம்மள ஜாஸ்தி ஒரு வேல்யூ கொடுக்கூடாது. இதே சில தம் ரூல்ஸ் இருக்கு, புதை பொருள் பொறுத்தபடி இன்டர்நேஷனல் தம்ஸ் ரூல்ஸ் இருக்கு. அதில் ஒரு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட். நீங்க இருக்கிறதே புதை பொருள், ஏதாவது சப்போஸ் நீங்க காஞ்சா சொல்றீங்களா, காஞ்சா இருக்கிறதே ஊர்ல என்ன, அதுக்கு ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணீங்களான்னா இருக்கிறதே அடிக்ட்ஸ் அவங்க வேற புதை பொருள் வேற மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் படி. அதை நம்ம காஞ்சா இதை ஒரு தம் ரூல் பார்த்தீங்களான்னா ப்ரூவ் ஆகுது, சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் ப்ரூவ் ஆகுது. ஸோ காஞ்சா டைட் பண்ணும்போது நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நம்ம உடனே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அதனால் இதில் சில டைம் என்ன ஆகும்னா ஒரு ஒரு பேட்டர்ன் மாறும்போது காவல்துறை பொறுத்தபடி இல்லைன்னா ட்ரக் கண்ட்ரோல் பொறுத்தபடி கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இதில் கிடையாது, அப்படி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அதை தெரிஞ்சிட்டு உடனே சீசர் நம்ம பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்னால் விஷயம் கரெக்டாக இருக்கு. முதல்ல நம்ம லோக்கல் ஃபார்மசியில் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை அவங்க காட்டினாங்க. நம்ம டைப் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணிட்டு ஒரு 900 ஷாப்ஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதில் 9 ஷாப்ஸ் மூடுது மாதிரி ப்ளஸ் 13+ ஷாப்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எங்க லோக்கல் கடைக்காக இருந்தாலும் கூரியர் மூலம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்காக சிட்டி போலீஸ் சார்பாக 3 மீட்டிங் நடத்திருக்காங்க வித் கூரியர்ஸ். கூரியர் ப்ரொஃபைல் பண்ணணும். ப்ரொஃபைல் பண்ணும்போது முக்கியமாக எப்படி ஒரு சில ஒரு மெத்தட்ஸ் இருக்கு எப்படி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். பொதுவான வந்தால் யார் வாங்குறாரு ட்ரக்னா அவர் அட்ரஸ் கொடுப்பாரு, அட்ரஸ் தெளிவாக இருக்காது. அப்புறம் அவருக்கு ஃபோன் வரும்போது நானே போயிட்டு வாங்குறப்ப வாங்குவோம். அதே மாதிரி 2-3 சிம் வாயிச்சுன்னா கூரியர் நமக்கு தகவல் சொல்லணும். அதே நேரத்தில் நம்ம எக்ஸ்ரே மெஷின்ஸ் பல்க் இங்கே வச்சிருக்காங்க, அங்கே வைக்கணும். நமக்கு போன வருஷம் கேசஸ் கூரியர் தகவல் சொன்னதும் வந்திருக்கு. அதே நேரத்தில் இப்போ நமக்கு இந்த சென்னையில் ரொம்ப டைட் பண்ணணும், வெளியூரில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு எதிரான அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், டைட் பண்ணிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.